நான் உங்கள் தோழி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு செவன்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டேம் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இயல் ஆறு ஸோ இந்த இஎல் ஆறில் நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் எது மட்டும் வந்துட்டு குரூப் ஃபோருக்கு படித்தா போதுமானது குரூப் ஃபோருக்கு எதை படித்தா போதுமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு பார்த்துடலாம் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேண்டுகோள் அப்படின்னு தான் இயல் ஆறில் ஃபஸ்ட்டு கவிதை பகுதி ஒரு வேண்டுகோள் அப்படின்ற ஒரு கவிதை பகுதி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக எந்த லைன்ஸ் நமக்கு கொடுத்து கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு மானுட அடையாளம் ஸோ இந்த லாஸ்ட் கொடுத்திருக்க இந்த பேரகிராப் வந்துட்டு நமக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதுதான் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடின இந்த பாடல் தான் வந்துட்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அதாவது நான் ஷார்ட்டாக வந்துட்டு சொல்லிடுறேன் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பா பாடலை எழுதுனேன் நம்ம தேனரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய அந்த ஒரு கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஓவியராக இருங்க இல்லை ஒரு கவிஞராக இருக்க இல்லை எந்த ஒரு சிற்பியாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கவிதையிலையோ இல்லை நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த படைப்பில் மானுடம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை தான் வந்துட்டு இங்கே பாட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது எதெல்லாம் இருக்கணும் ஒரு சிற்பியாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன செய்யணும் ஒரு கல் உடைக்கிறோடைய சிலையை உடைச்சிங்க அப்படின்னா அதில் வியர்வை படுற மாதிரி மானுடம் இருக்கணும் அதேது ஒரு குழந்தையை நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை மேலே வந்துட்டு பால் மனம் கமல்கிற மாதிரி அந்த குழந்தை ஓவியம் இருக்கணும் அதேது ஒரு அம்மாவுடைய நீங்கள் படத்தை வரைஞ்சிங்க அப்படின்னா அதில் பாசம் அந்த அம்மாவோடைய முகத்தில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலை வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லை இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை இந்த லைன் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கக்கூடிய ஒரு லைன்ஸு இதை மட்டும் இந்த பாடலில் படித்தா போதுமானது அதுக்கப்புறம் அறிஞ்சொரு பொருள் கண்டிப்பா நம்ம படைச்சாகணும் அறிஞொரு பொருளில் பிரம்மாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் படைப்பாளர்கள்னு சொல்றாங்க நெடி அப்படின்னா நாற்றம் இந்த நெடி அப்படின்ற வேர்டை நல்லா வச்சுக்கோங்க நெடி அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா நாற்றம் அப்படின்னு சொல்றாங்க மழலை அப்படின்னா குழந்தை வனப்பு அப்படின்னா வந்துட்டு அழகு பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி மேனி அப்படின்னா உடல் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெடி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நெடி அப்படின்னா நாற்றம் இன்னொன்று மழலை அப்படின்னா குழந்தை இந்த வேர்டு அதுக்கப்புறம் வனப்பு அப்படின்னா அழகு மேனினா உடல் இந்த நாலு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஆசிரியர் குறிப்பு வந்து வந்துடலாம் ஸோ ஆசிரியர் குறிப்பில் இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தேனரசன் அப்படின்றவர் தான் இந்த ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய இந்த கவிதையினுடைய ஆசிரியர் இவர் வந்துட்டு ஒரு தமிழ் ஆசிரியராக வந்துட்டு பணியாற்றியவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் வந்துட்டு எழுதியிருக்காரு இவரது கவிதைகளில் வந்துட்டு சமுதாய சிக்கல்கள் சமுதாய சிக்கல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எள்ளி நகையாடம் எல்லல் சுவையோடு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முக்கியமாக இதுதான் நமக்கு பாயிண்ட்டு அப்போ யாருடைய கவிதைகளில் வந்துட்டு சமுதாய சிக்கல்கள் நகைச்சுவையோடு வெளிப்படுத்தும் திறன் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யாருடைய கவிதைகள் அப்படின்னா தேனரசன் அப்படின்றவருடைய கவிதைகள் தான் அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் கொடுத்திருக்காங்க மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய இந்த மூன்று நூல்கள் ஸோ இப்போ தேனரசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கியமானது என்ன அவர் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்தவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் வந்துட்டு அவர் பணியாற்றி இருக்காரு மூணாவது பாயிண்ட்டு இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் வந்துட்டு எள்ளற் சுவையோடு வெளிப்படும் அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட்டு அவருடைய நூல்கள் மண் வாசல் வெள்ளை வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் அப்படின்றது அவருடைய நூல்கள் இது மட்டும் இந்த நாலு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வே ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு எதில் இடம்பெற்றுச்சு அப்படின்னா பெய்து பழகிய மேகம் அப்படின்றதுல இடம்பெற்றிருக்கு இது மட்டும் இதில் போதுமானது அடுத்த கவிதை தொகுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கவிதை தொகுப்பு கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீரை பாத்தி நம்ம வந்துட்டு இந்த கிராமங்கள்லாம் வந்துட்டு பாத்தி கட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கீரை பாவதுக்கு வந்துட்டு பாத்திலாம் கட்டுவாங்க ஸோ அப்போ அந்த கீரை பாத்தியும் குதிரையோடய என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கம்பேர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ரெண்டுமே ஒரே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு ஒன்று வந்துட்டு நமக்கு தெரியணும் இரட்டுற மொழிதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே பாடல் ஸோ ஒரே பாடல் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது தான் வந்துட்டு இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பெயர் வந்துட்டு இருக்குது என்ன அர்த்தம் அப்படின்னா சிலையடை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே பாடல் ரெண்டு ரெண்டு பொருள் துறவணி பாடப்படுச்சு அப்படின்னா அதை இரட்டுற மொழிதான் சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பேர் சிலேடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம மனப்பாட பாட்டுனால கண்டிப்பாக நம்ம இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ அந்த பாடல் என்ன அப்படின்னா கட்டி அடிக்கையால் கால் மாறி பாகையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக நமக்கு கீவேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுல் பாட்டை மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா மனப்பாட்ட மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் கட்டி அடிக்கையால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அதாவது ஒவ்வொரு லைனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கட்டி அடிக்கையால் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாத்தி கட்டும்போது அந்த பாத்தியிலலாம் நிறைய மணல்லாம் வந்துட்டு மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ மண்ணாங் கட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அடித்து நொறுக்கி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பாத்தி கட்டுவாங்க அதே போல் குதிரை என்ன செய்வாங்க அப்படின்னா வண்டியில் பூட்டுறதுக்கு முன்னாடி அந்த குதிரையை அடித்து தான் என்ன செய்வாங்க வண்டியில் பூட்டுவாங்க அப்படின்றதா இந்த ஃபர்ஸ்ட்டு மீனிங் அதுக்கப்புறம் மாறி பாய்கையால் மாறி பாய்கையால் அப்படின்னு சொல்லிப்பாங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயலுக்கு நம்ம வந்துட்டு அந்த பாத்திக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தண்ணீர் பாய்ச்சுவோம் அப்போ வந்துட்டு அந்த கால் அப்படின்னா வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று குதிரையினுடைய கால் அது ஓடும் என்ன செய்யும் அப்படின்னா மாறி மாறி தான் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதான் ரெண்டாவது ரெண்டாவது பாடலுக்கு மீனிங் மூணாவது வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அப்படின்னா ஒரு பாத்தி கட்டும்போது ஒரு பெரிய பெரிய லைனாக போடாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா பாதி பாதியாக வெட்டி அதை ஒரு பாத்தி சேப்பில் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு சதுர வடிவத்துக்கு வந்துட்டு அந்த பாத்தியை வந்துட்டு கொண்டு வருவாங்க அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா வெட்டி மறிப்பாங்க அதே தான் குதிரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குதிரை வந்துட்டு எதிரிகளை மறித்து என்ன செய்யும் அப்படின்னா அவங்க கூட சண்டை போடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் முட்டை போய் மாற திரும்புகையால் முட்டை போய் மாற திரும்புகையால் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு பாத்தி வந்துட்டு தண்ணியை பாய்ச்சிரும் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா திரும்பும் இது பாத்திக்கு அதே குதிரைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குதிரையில் நம்ம காலையிலேருந்து எங்கே போகிறோமோ திரும்ப போன இடத்துக்கே திரும்ப அந்த குதிரை வந்துட்டு என்ன செஞ்சிரும் அப்படின்னா திரும்ப வந்துடுவோம் எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு திரும்ப அதை என்ன செஞ்சுருவோம் வந்துடுவோம் அதை முட்டை போய் மாற திரும்புகையால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகமே அப்போ அந்த ஒரு பாத்தியும் குதிரையும் வந்துட்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கம்பேர் வந்துட்டு பண்ணிருக்காங்க பரிஞ்சோர் பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படின்னு சொல்கிறாங்க போய் அப்படின்னா முழுதாக சென்று மறித்தல் அப்படின்னா ரெ மறித்தல் அப்படின்னா ஒன்றும் மீனிங் வந்துட்டு தடுத்தல் அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் இன்னொன்று எதிரிகளை தடுத்து தாக்குதல் அதுக்கப்புறம் பரி அப்படின்னா குதிரை கால் அப்படின்னா வாய்க்கால் குதிரையின் கால் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பரி அப்படின்னா என்னென்னு குதிரைன்னு தெரிஞ்சுக்கோங்க வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு வந்துட்டு போயிடலாம் ஸோ இந்த குதிரை பார்த்தியும் சாரி கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற இந்த கவிதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காலமேக புலவர் அவர்கள் தான் ஸோ இவருடைய முக்கியமான இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரதன் ஸோ காலமேக புலவர் தான் வந்துட்டு இந்த கீரை குதிரை கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த கவிதையினுடைய ஆசிரியர் ஆனால் அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரதன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவருடைய இயற்பெயர் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே இவருக்கு ஏன் வந்துட்டு காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்துட்டு மலை மேகம் பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அதாவது மேகம் வந்துட்டு மழை என்ன செய்யும் அப்படின்னா கண்டினியூஸாக விரைவாக வந்துட்டு பெய்யும் அதே போல் தான் இவரும் வந்துட்டு கவிதைகளை விரைவாக வந்துட்டு பாடுறதுனால இவருக்கு காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் இவரது நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் அப்படின்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு இவருடைய பாடல்கள் எதில் நிறையா காணப்படுது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்றதுல தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு காணப்படுது ஸோ இதை மட்டும் தெரிஞ்சால் போதுமானது முக்கியமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய நாலே நாலு விஷயம் தான் காலமேக புலவர் தான் வந்துட்டு குதிரை பாத்தியும் கீரையும் அப்படின்னு சொல்லிட்டு அழை சரி கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற இந்த கவிதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காலமேக புலவர் அவருடைய இயற்பெயர் வரதன் அவருடைய இயற்பெயர் வரதன் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது அவருக்குடைய பேர் காரணம் ஏன் அவர் காலமேக புலவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர் மக மேகம் வந்துட்டு மழை பொழிவுறது போல் வேமா வந்துட்டு கவிதைகளை படைச்சதுனால அவர் காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் ஸோ திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் அப்படின்றதான் இவருடைய நூல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பாடுன அந்த பாடல்கள் எதில் காணப்படுது அப்படின்னா தனிப்பாட திரட்டில் காணப்படுது ஸோ இதை மட்டும் வந்துட்டு படிச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு போதுமானதான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து பார்த்தோம் வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் டெய்லி வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்சா அந்த டெஸ்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நன்றி